Örümcek. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஒரு பஞ்ச் லைன் விடுவாங்க, உடனே வந்து இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் ஹியூமர் ஒன். அப்புறம் அவங்களோட பேரா ஒரு ஃப்ரெஞ்சு நேஷ்னலாக நடிக்கணும் அப்படின்னா, வி டிசைடட் டு காஸ்ட் ஜார்ஜியா. அவங்களோட ஆக்ஷனும் பார்த்துருப்பீங்க, ஷி இஸ் லைக் வெரி அத்லட்டிக், வெரி. இப்போ இந்த போர்ஷனில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. இது எப்படின்னா பல நேரம் ஒத்து போவாங்க, ரொம்ப நேரம் சண்டையும் போடுவாங்க, அதே சமயம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் ட்ராவல் இந்த ஹோல் ஸ்டோரியில் இருக்குது. இது சின்ன ப்ரீஃப் தான். இதை பற்றி இதை விட ஜாஸ்தி பேசினா பார்க்குறப்ப அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி கார்லின் காமாட்சி. அண்ட் ஒவ்வொரு மாதமும் வி ஆர் பிளானிங் டு லான்ச் சம்திங். அடுத்த மாதம் ஒன்று வருது டாப்லெஸ்னு, நிறைய லைனப் இருக்குது. இதே மாதிரி கான்ஸ்டண்டா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். Thank you. I am feeling so nervous. This is like my first day of school, guys. Like really. In a few interviews I've already said that I feel so blessed for having started my career in front of the cameras with such a wonderful cast. Like everyone was amazing and so supportive. I wish you could see how much my heart is beating, like it was 100 beats per minute. I'm very, very blessed. And I hope that all the viewers will enjoy Caroline Camacci, and that will put a smile on everyone's face. Vandirukka ella press friends ku vandu, first of all, thanks. நான் இந்த ஸ்டேஜை வந்து தேங்க்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிதம்பரம், த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் ஹூ ட்ரஸ்டட் மீ ஃப்ரம் டே ஒன். இந்த கான்செப்டுக்காக, இந்த ஐடியாக்காக, எது சொன்னாலும் ஓகே ஓகே, யூ டிசைட்னு எல்லாம் எது பண்ணாலும் ஓகே ஓகே ஓகே, இவ்வளோதான் அவரோட டயலாகு, எது பண்ணாலும் ஓகே ஓகே ஓகே. அந்த நம்பிக்கை நான் நியாயமாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதை ஒத்துக்கிட்ட மீனா மேம், எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் கதை சொல்லும்போதில் ஒத்துக்கவே இல்லை. இந்த ஐடியா சொல்லும்போது ஷி அக்செப்டட். அண்ட் அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இந்த ஃப்ளோரில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆஃப்டர் ஆல் ஜேர்னி அவங்க ஸ்டேஜ் தாண்டி வந்து இதை பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அதுவும் ஒரு புது இயக்குனருக்கு பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது. அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆனஸ்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் ஜார்ஜியா ஆடிஷன் பண்ணதுலேருந்து, ஜார்ஜியாஸ் லைக் ஒரு சின்ன குழந்தை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது என்ன அதனை இப்போ கூட எந்திரிச்சு நான் போகணுமாங்க, மைக்கே இல்லையம்மா நீங்கள் தானே வரணும். ஸோ நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன் ரொம்ப நம்மளே நெக்ஸ்ட் எவால்வ் பண்ணோம். அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஒரு டேரக்டருக்கு ரொம்ப கடுப்பாகும், பட் அதை நிறையா நான் கற்றுக்கிட்டேன் கடுப்பாகவும் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜார்ஜியா, தேங்க்ஸ் டு ஜார்ஜியா ஃபார் ஆல் தட் திங். அண்ட் ஒய்ஜி சார்லாம் எனக்கு ரொம்ப என்ன சொல்ற ஸ்பாட்டெல்லாம், அவர் வந்து ஒரு டைலாக் கொடுத்தா அவரு வேற ஒரு ரேஞ்சில் போறாரு. நம்மளுக்கு வந்து 100 ஆப்ஷன் கிடைக்கும். அவர்கிட்ட வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூடலாம் ஒர்க் பண்ணுறலாம் கிடைக்காது இந்த மாதிரி ஏஜில். இப்போ இருக்கவங்களாம் கேட்டு பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு லிப் ஓப்பன் பண்ணுறது கூட ரொம்ப தெரியாது. அவர் வேற லெவலில் பண்ணுறாரு, த வே ஹி ஆக்ட்ஸ், அது பெரிய விஷயம். அதை நான் பார்த்து ஸ்பாட்லலாம் நான் ரொம்ப ஷாக் ஆகிருக்கேன். நைட்லாம் பேசியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, ஏன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கா பிள்ளை, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வி டிஸ்கஸ். ஸோ பிளஸ் டூ சார் கூட ஒர்க் பண்ணதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சேனல் சைடில் ரமேஷ் சார் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் அதிகமாக. என்னை ரொம்ப நம்பினார், ரொம்ப நம்பினார் ஃப்ரம் த டே ஒன். அவர் வந்து எது பண்ணாலும் நல்லாயிருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவர் நம்பினார். இன்றைக்கு வரைக்கும் அவர் கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும், கிளாரிட்டியோடு இருக்குது. அது வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், இங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட், அதர் ஆர்டிஸ்ட் ஃபர்கின் ரோல் பண்ணியிருக்கவர், நியூ பேபி அவர். அவரும் வந்து என்ன எப்படி ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை. ஸோ பட் ஈ டிட் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் த டே ஒன். அதே மாதிரி ஓல்ட் மங்க் காமெடி கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் கிரிஷ், நிறைய பேர் வந்து அவரோட போட்ட சோல் இன்டு இட்.
அப்புறம் என்னோட கூட ட்ரெண்டில் ஒர்க் பண்ண சில பேர் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் ஒரு ஒரு குட்டிச்சாத்தா இருக்குது, அது பேர் ஆரிக்கா. அந்த ஆரிக்கா ரொம்ப நல்லா நியாயமாக ஒர்க் பண்ணுறா, தொல்லை பண்ணி வேலையை வாங்கிடுவா. அவளோட அந்த அது முக்கியம், எப்போ சினிமாவில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவகிட்ட அது இருக்குது. ஷீல் டெஃபினெட்லி கோ டு நெக்ஸ்ட் லெவல் இன் தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் என் டீம் பைத்தியக்கார பசங்க, எல்லாம் கேமராமேன், என் காலேஜ் ஜூனியர் எடிட்டர், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட், அப்புறம் மியூசிக் டைரக்டர். இப்போ தான் அவர் வந்து இப்போ ஹார்மோனியை பற்றி ப்ரோ கட்டை உடஞ்சிச்சு, வேறு கட்டை வேணுமென்ற மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணோம். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே பண்ணது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் இது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஒரு பர்சன் யாருன்னா யுவராஜ், என் தம்பி. அவன் என் தம்பி, உண்மையிலே என் தம்பி தான். ஃப்ரம் த டே ஒன் நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி, இன்றைக்கி வரைக்கும் அவர் ஹெட்ஃபோன் போட்டு சுற்றிட்டு இருப்பான், தனியாக ஏன்னா கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஈஸி செகண்ட் யூனிட் டைரக்டர் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். நிறைய சீன்ஸ் அவன் ஷூட் பண்ணியிருக்கான், தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அவன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கான், வினம்பம் வச்சு சில டான்ஸ் சீக்வன்சஸ் பண்ணியிருக்கான், சில ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கான், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கான். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியாது, அதான் எங்கள் பிரச்சனை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நியாயமாக பண்ணியிருக்கான். So, I really thank him for all the taking my frustrations. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனும் ஹார்ட் இப்போ வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ தட் இஸ் தேர். அண்ட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டட் டில் நவ், ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸாக ஷூட் பண்ணியிருக்கோம், அன்ஆர்த்தடாக்ஸாக எடிட் பண்ணியிருக்கோம், ஒரு 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 டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஜானர் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் எ குட் திங். நிறைய மூச்சு வாங்க. Okay, so thanks to all for coming this evening and making it to the next level. Thanks to Chidambaram sir again for trusting me and Meenambam. Thanks to all. பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ரெண்டு அழகான பொம்பளைங்க இருக்கும்போது ஆம்பளைங்களை பற்றி யாருக்கும் பேச தோணாது, மறந்துடும். அதனால தான் என்னை விட்டாருன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் அவங்க எல்லாத்தையும் கூட ஏன் என்னை சூஸ் பண்ணாங்க டு பி பாஸ் ஆஃப் மீனான்னா, அவங்க தீர்ப்புகள் திருத்தப்படலாம்ங்கிற படம் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க. ஏன்னா அதில் குழந்த நட்சத்திரமாக மீனாக இருந்தபோது நான் தோளில் தூக்கி வச்சுலாம் நடிச்சிருக்கேன் அதில். இப்போவும் அது பண்ணணுன்னு ஆசை, இப்போ கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறாரு. ஸோ எனக்கு இட் வாஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் மீனாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் அவங்க நடித்த படத்தை நான் நடிச்சிருக்கேன். ஷி பிகேம் எ டாப் ஹீரோயின், அப்கோர்ஸ் ஷி ஸ்டில் ஒன் பர்சன். அந்த பீரியடில் டாப் ஹீரோனாக இருந்தப்போ அப்பவும் படங்கள் நடிச்சிருக்கேன். And now when she's doing such a wonderful, different role in a web series, action role, angina kuda irukengirathu, I think I have followed her journey throughout. Adhanal dhaan nenichirupanga, ivungala control pandrathukku YG Mahendra mari oru aal venum solli. So this whole experience was new. Idhu vandha enoda second web series naan pandren. Onnu vandha I am doing for my son himself. Avanga vera oru channel kaga pandranga. Adhu pannit irukkumbodhe indha idhu vandhathu. Enna sanna CBI officer naanga romba kammi naal dhaan work irukkunu sonnar டைரக்டர் என்கிட்ட. ஸோ அப்போவே நினச்சி இது என்ன, ஏன் யூஸ்வலாக ஏன்னா சமீபத்தில் ஒரு படத்துலலாம் வந்து நிறைய நாள் ஒர்க் பண்ண சொல்லிட்டு கடைசியில் படம் பார்த்தா ஷூ கட்டுறதுக்கு லேஸ் கீழே குனிஞ்சு பேலை பார்த்தா என் சீன் பிடிச்சதில்ல, அப்படி கட் பண்ணிவிடுவாங்க போல் இருக்கு. இது மொத்தமே மூணு நாள் தான் சொல்கிறாருன்னு பார்த்தேன், மூணு நாலு நாள் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணது வாஸ் வெரி நைஸ். ஒன் திங், கதையை ரொம்ப கிளியராக வச்சிருந்தார் வைல் ஹி வாஸ் டூயிங் தி ஹோல் சீரீஸ். ஏன்னா அவர் தான் கான்செப்ட் வித் அஃப்கோர்ஸ் ரமேஷ் அண்ட் அதி அதர்ஸ். அண்ட் இன்னொன்று, எப்படி மூணு நாள்னா கூட டு கெட் த மேக்ஸிமம் அவுட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அவருக்கு தெரிஞ்சு வச்சிருந்தது. நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்தார். பட் அட் த சேம் டைம் அவருக்கு என்ன வேணுமோ கரெக்டாக என்கிட்ட வாங்கிட்டார். இப்போ படத்தில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த பிக்சர் நான் வரா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. இட் வாஸ் வெரி நைஸ். இவங்க ரெண்டு பேருமே இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தி லெட் டவுன் தேர் ஹேர்னு. ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ஜாலியாக அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. தமிழும் பேசினாங்க, இப்போ கேட்டிங்க சில சம்ஸ்கிருதமும் பேசினாங்க. அதில் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஜாலியாக பண்ணால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா, மீனாவை அந்த ஆக்ஷன் சீனில் கடைசி கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த மாதிரி மீனாலாம் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் கேரளினும் வந்து சும்மா யாரோ டப் ப்ராம்ட் பண்ணி அவங்க டைலாகெல்லாம் சொல்லலை, அவங்க ஒரு முயற்சி எடுத்து. இங்கே இருக்கிற பல நடிகைகள் நடிகர்கள் கூட அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய டிவி சீரியலில் நான் நடிக்கும்போது பார்க்குறேன், ஃபோன் எடுத்தால் ஹலோன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் ப்ராம்ப்டிங் சொல்கிறான் ஹலோன்ட்டு, அப்புறம் தான் இவங்க ஹலோ சொல்கிறாங்க. அந்த லெவலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க முயற்சி எடுத்து அந்த தமிழ் வார்த்தையை, அவங்க பேசுகிற தமிழ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் புரிய ஒரு ரெண்டு நாள் ஆகும், அது வேறு விஷயம். பட் ரொம்ப கொச்சை தமிழ் ரொம்ப அழகாக பேசி ஷி டுக் எஃபர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து கதாநாயகனே யாரும் கிடையாது, கதாநாயகிகள் படம், இட்ஸ் எ ஹீரோயின் பேஸ் சப்ஜெக்ட், ரெண்டு பேருமே தே ஒர்க் டுகெதர். அப்படி இந்த மாதிரி வெப்சீரிஸ் பார்க்கும்போது ஒன் திங் ஐ கேன் டெல் யூ, இவங்க எடுக்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. சினிமாவுக்கு எவ்வளவுக்கு மெனக்கெட்டு ஒரு படம் எடுப்பாங்களோ அதே எஃபர்ட் இருக்குது, ஆனால் அதே அதில் இருக்கிற அனாவசிய செலவுகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க. யூ சீ தி எஃபர்ட். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா யாரும் இந்த வெப்சீரிஸ் இஸ் டேக்கன் ஃபார் டிவி ஆர் ஆப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபிலிம் ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி இந்த வேர்ல்டு இஸ் சேஞ்சிங், தி மாடர்ன் வேர்ல்ட், நாளைக்கு உலகம்ங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி டோட்டலி வெப் பேஸ்ட், கண்டென்ட் பேஸ்ட், டிஜிட்டல் பேஸ்டாக தான் இருக்க போகுது. அதுக்கு இவங்க ஜி ஃபைக்கு விஷ்டம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் மோர் சக்ஸஸ். ஐ எம் ஷுர் இது கதையை முடிச்சிருக்கிற இடத்துல இது கார்லின் காமாட்சி பார்ட் ஒன்னோட நிற்காது, பார்ட் டூவும் வரும்னு நினைக்கிறேன். பார்ட் டூலையும் தயவு செஞ்சு சிபிஐ ஆஃபீஸரை ரிட்டையர் பண்ண வச்சிடாதீங்க, இல்லை எங்கேயாவது சுட்டுக்கிட்டு கொண்டுடாதீங்க, கண்டினியூ பண்ணி வச்சுருங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் எ நியூ ஃபீல்டு. நமக்கு மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களும் நியூ ஃபீல்டு. இனிமேல் நிறைய நீங்கள் வெப்சீரிஸோட பத்திரிகை மீட்டுக்கு வரப்போகிறீங்க, சினிமாவோட இது ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் ஃபுல்லி வேணும். ஏன்னா நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்தா தான் வீட்டில் ஒத்தத்தர் பார்க்கணும். இப்போ நம்ம யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை, இது மூலமாக தான் பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தட். ஸோ கெட் இட், ரீச் இட் டு த ஆடியன்ஸ் அண்ட் கிவ் தம் அ கிரேட் பிகினிங், பிகாஸ் யூ காட் சம் லவ்லி ஆர்டிஸ்ட் அண்ட் லவ்லி டெக்னீஷியன்ஸ் ஹவ் டன் இட். தேங்க்ஸ் அ லாட். ஃபர்ஸ்ட் வீ லைக் டு தேங்க் ஜி ஃபைவ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எங்களோட 10th ப்ரொடக்ஷன், ட்ரெண்ட் லோட் கம்பெனியோட 10th வெப்சீரிஸ் ப்ரொடக்ஷன், ஜி ஃபைவோட இது 3rd ப்ரொடக்ஷன். ஸோ I'd like to thank Ramesh sir for his support and also Aparna and also Tarun Katyal for this great tremendous supports. So first of all, I'd like to thank them for this great opportunity. So Caroline Kamakshi engaloda 10th production and third for Z5. இந்த ஸ்கிரிப்ட் வந்து விவேக் வந்து எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ வி ஆல்வேஸ் பீன் லுக்கிங் ஃபார் அ த்ரில்லர் ஆர் kind of a biopic, அதான் வந்து வெப்சீரிஸ் ஓட ஃப்ளேவர். ஸோ இந்த ஐடியா சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரலின் காமாக்ஷின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ மல்டிபிள் ஜானர், காமெடி இருக்குது, ட்ராமா இருக்குது, அண்ட் ஆல்சோ அட் ஆஸ் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர். பட் அவர் அந்த கதை சொல்லும் போதே வந்து மீனா மேடம் மைண்டில் வச்சு தான் அவர் எழுதினார். ஸோ வி பின் வெயிட்டிங் ஃபார் த டைம், ரைட் டைம். ஸோ டெவலப் பண்ணும்போது அவர் கிளியராக இருக்கார், காமாக்ஷின்னா மீனா மேடம் தான். ஸோ யூ ஹவ் ஸ்டார்டட் ரைட்டிங் இட் அண்ட் வி ஆர் ஹானர்ட் அண்ட் பிளெஸ்ட் to have Meena Madam on board. And avangaloda first digital outing la naangalum associate a irukkaradhu engalukku oru periya peruma. And Meena Madam, ellathukku theriyum Meena Madam evergreen star, nariya padangal nadichirukanga. So set la vandu avangala mari naanga friendly yarum paakala. So comfortable and so supporting to us. So avangaloda naanga work pannadhu we are so blessed. And even in fact அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க செட்டில் வந்து, ஸ்கிரிப்டாக இருக்கட்டும். ஷி காட் ஸோ இன்வால்வ்ட், ஸோ தட் வி ஆர் ஹானர்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அது. ஸோ அவங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ், ஸோ நிறைய ஐடியாஸ் அண்ட் இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மீனா மேடம் ஃபைனலைஸ்ட், விவேக் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ வி ஹேட் ஒன்லி 10 days டு கோ ஆன் ஃப்ளோர். ஸோ கேர்லின்னோட கேரக்டர் எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறது, ஸோ வி ஆல் ஆல்மோஸ்ட் ஹேட் 20 auditions, மோர் தென் 20 auditions ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் வி ஆர் வெரி கிளியர், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் ஆர் இன்டர்நேஷ்னல் ஆக்டராக தான் இது பார்ட் ஆஃப் த சீரீஸ் இருக்கணுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டோம். பட் டைம் நெருங்க நெருங்க என்ன பண்ணலாம், சரி கேன் வி ஜஸ்ட் லுக் அட் சம் ஒன் இன் இண்டியா இட் செல்ஃப். பட் விவேக் வாஸ் வெரி கிளியர் அண்ட் வி ஆர் கிளியர், ரமேஷ் சார் தான் சொன்னார் இல்லை இட் டேக் அ லிட்டில் டைம் அப்படின்ற போது தான் தென் வி ரோப்ட் இன் ஜார்ஜியா. ஸோ இட் ஹால் ஆல் ஹேப்பன்ட் இன் 2 days டைம். ஸோ ஒரு ஆடிஷனுக்காக ஒரு வீடியோ அனுப்பிச்சோம். ஸோ தட் ஆடிஷன் வீடியோ இஸ் தேர், வி வில் சர்ப்ரைஸ் யூ வித் தட். அவங்க ஜோதிகாவோட ஒரு வீடியோ வந்து ஆடிஷன் தமிழில் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷனல் பிளான், சூன் வி வில் புட் தட் இன் த சோஷியல் மீடியா. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் பீன் டன், ஸோ தென் வி லாக் இன் அண்ட் தென் ரெஸ்ட் ஸ்டார்டட் த ப்ரொடக்ஷன். ஸோ ஜார்ஜியா ஆல்சோ ஹேர் ஃபர்ஸ்ட் full fresh, she's done a lot of ads and part of all other international project. For her, this is the first project in India. So thanks Jajia being part of the project, and thanks to Meena Madam again for the support. So avangaloda chemistry is rendu peru, you know, even in fact Jajia, when we started the shoot, she was nervous
Meena madam has given a lot of inputs to Georgia. So that is the understanding, and the chemistry has really worked out. Vivek, so we've been traveling with the script for almost 1 year. Yes. So thanks, Vivek, for this project. It's worked out really well. And also thanks to YG Magadhan sir for this wonderful role and the support. The rest of the crew, the DOP Balaji, the person to look for, Ningle visuals paathirupinga. So he has a long way to go. Balaji, wish you all the success. Right. So Madan editor, wish you the team. So we are looking forward. Please keep supporting us. Also, I like to thank my team. And team support illena, definitely it would have never happened. So I like to thank, just like take a minute in calling their names. Harika, part of the production content team. Ramakrishnan, Aishwarya, Girish, part of the social media and promotion team. Pungadi and team completely doing the back-end production support and BTS. Thank you. Thanks a lot. We are looking forward. Thank you. Yellarko vanakkam. Inga vandhadhukku romba romba nandri to all the media friends. இது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெப் சீரீஸ் கேரலின் கமாக்ஷி. ஐ வுட் லைக் டு தேங்க் விவேக் ஹூ கேம் அப் வித் திஸ் பியூட்டிஃபுல் ஐடியா. அண்ட் எனக்கு முதல்ல வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணது ஒரு விஷயம், இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவி சீரியல் மாதிரி இருக்காது. இட் இல் பி லைக் ரியலி வெரி ஹை கிளாஸ், ஒரு ஒரு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு வெப் சீரீஸ் மாதிரி அந்த ஒரு கிளாஸியாக டிக்னிஃபைடாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை காப்பாற்றினார். தேங்க்யூ விவேக். இன்ஸ்பைர்ட் ஆஃப் ஆல் தட் டென்ஷன் அண்ட் ஒடவர் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது ரெகுலர் டென்ஷன் அதெல்லாம் மீறி, கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் மீறி, ஹீ டெலிவர்ட் வாட் ஹீ ப்ராமிஸ்ட். அண்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த வெப் சீரீஸ் பண்ணது, புது பிளாட்ஃபார்ம். ஐ வுட் லைக் டு தேங்க் ட்ரெண்ட் கிளவுட் சிதம்பரம் அண்ட் Z5 ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ திங்க் ஐ கேவ் மை பெஸ்ட். ஏன்னா உண்மையிலே இது வந்து ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும் இது எதுவுமே தெரியாது எனக்கு. பட் ஐ ஜஸ்ட் அந்த கேரக்டரும் அந்த கதைக்கும் என்ன தேவையோ அது எப்படி பண்ணலாம், அது இன்னும் எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் ஐ திங்க் இட் ஒர்க்ட் அவுட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை கோஸ்டார் ஜார்ஜியா ஆண்ட்ரியானி ஆல்சோ. அவங்களுக்கு தமிழ் கற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன, இது எதுக்கு, இது பண்ணால் என்னவாகும், அது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம். ஷீ கெப்ட் ஆன் ஆஸ்கிங் ஸோ மெனி குவெஸ்டன்ஸ். ஸோ தட் ஷோட் ஹவு இன்ட்ரெஸ்டட் ஷி வாஸ். அண்ட் ஸோ அவங்க புது வரவு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் ஐட் லைக் டு விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அண்ட் பைஜி சார் சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு ரொம்ப 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 பொருத்தமானவர். அவரை தவிர எனக்கு ஐ குடன்ட் திங்க் ஆஃப் எனி ஒன் எல்ஸ். ஹி வாஸ் ஸோ ஆப்ட், ஹி வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இது நாங்கள்லாம் வந்து நானும் வைஜி சார் மட்டும்தான் ஐ திங்க் ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸஸ் இல்லாமல் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்காங்க. லைக் அந்த ஃபர்கின் கேரக்டர், அந்த ஓல்ட் மங்க் கேரக்டர், அப்புறம் வில்லன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாலா, ஐ திங்க் பாலா, அண்ட் தட் நியூ ஃபேஸ் கேர்ள், வாட்ஸ் ஹர் நேம், விக்டோரியா. ஸோ இந்த மாதிரி பல நியூ ஃபேஸஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது முயற்சி, புது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். எனக்கு இத்தனை வருஷம் நீங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருந்தது, அது தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்கும் கண்டிப்பாக வேணும். ஐ ஹோப் யூ கிவ் மீ தட் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் எவர். அண்ட் இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மம்முட்டி சார், ரொம்ப பெருந்தன்மையாக எங்களோட ட்ரெய்லரை வெளியிடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கேட்ட உடனே ஹீ அக்ரி டு டூ தேட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மம்முட்டி சார் ஆன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டு ஆல் த க்ரூ, பாலா ஆர் யுவராஜ் அண்ட் கார்த்திக் அண்ட் ஷியாம் அண்ட் ஆல் த எவ்ரிபடி ஹூ ஒர்க் லைக் கிரேசி. உண்மையிலேயே ஒரு கிரேசியாக ஒரு எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பைத்தியம் பிடிக்கிறது மட்டும்தான் குறை. எவ்ரிபடி புட் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அண்ட்
அது 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 நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் ஐ கெட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் எவர், எஸ்பெஷலி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் கேரோலின் கமாட்சி. தேங்க்யூ. எனி க்வெஸ்சன்ஸ்? இல்லை இல்லை, அப்படி இல்லை சார். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரஸ் அவென்யூக்குள்ளே நடந்து போகிறோம். சும்மா நடந்து போகிறப்பே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 4 நல்ல வார்த்தையை கேட்டுருவோம். இப்போது இன்றைக்கி கல்ச்சரில் அது வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உள்ளே வந்துருச்சு. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ சில நேரம் அந்த மாதிரி வருது, அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு பொருளும் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருது. இப்போ நம்ம தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறப்பே பார்த்துருப்பீங்க 18+ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு அடல்ட் ஆடியன்ஸுக்கான ஒரு கண்டென்ட் தான், குழந்தைகளுக்கான கண்டென்ட் கிடையாது. இப்போது ஒவ்வொரு பொருள் தயாரிக்கிறப்பையுமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கப்போ, இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தயாரிக்கிறப்போ அவங்களுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி தயாரிக்கணும் அப்படின்றது தான் கணக்கு. ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணப்படல. கரெக்ட் கரெக்ட். ஆமாம், அந்த ட்ரெய்லரில் பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இல்லை அது வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்கு, நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த வார்த்தை அங்கே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்கீங்க. இல்லை இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இல்லை புரியுது. ஏ கரெக்ட் கரெக்ட். அது ஆமாம் கரெக்ட் கரெக்ட். இல்லை இல்லை, நானும் இல்லை இல்லை அங்கே கரெக்ட். இப்போ எல்லாரோட பாயிண்ட் வேலிட், நான் இல்லைன்னு சொல்ல. ஜி ஃபேமிலி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஜி தமிழ் வச்சுருக்கு. ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜ்லையும் சேனல்ஸ் வச்சுருக்கோம். ஜி ஃபை அப்படின்ற ஆப்பு ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், அடல்ட்டுக்கு மாத்திரம்தான். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மாத்திரம்தான் அந்த ஆப்பே பார்க்கணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் காட்டாதீங்க. நான் ஜி ஃபை ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறேன், இது கிடையாது. குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு ஆப் கொண்டு வருவோம். டைம் இஸ் ரைப், அது நடக்கப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நான் வேலிடாக ஒத்துக்கிறேன். மீனா மேம் இருக்கனால எதிர்பார்த்து உள்ளே வருவாங்க, குழந்தைங்க வீட்டில் அடம் பிடிக்கும், பார்க்கணும்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிளாக சொல்லி பார்க்காதீங்கன்னு சொல்லிடணும். ஒன்று, இப்போது இந்த காஸ்டிங் தான் என்னை கேட்டால் இந்த கதைக்கு ஒரு டிஃப்ரென்ஸுன்றேன். இப்போ ஏற்கனவே இதெல்லாம் சரளமாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருந்தாங்கன்னா இந்த இந்த டிஸ்கஷனே வந்திருக்காது. ஒன்று, ரெண்டாவது பார்க்குறவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்காது. இவங்கள மீனா மாம நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு போரே அடிச்சிருச்சு. இப்போ பார்த்தா என்னடா இவ்வளோ ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள அப்படின்னு என்னை பார்க்க தூண்டுறதே
அந்த வார்த்தை தான். எப்படி இவங்க வேற மாதிரி நடிச்சிருக்காங்களே, அவங்க கேரக்டரைசேஷன் சரி இதுவும் சரி எல்லாமே இதுக்காக மாறி இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது என் ஷோக்கு யூஎஸ்பி, உங்களுடைய தாட்ஸு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதில் நோ டவுட். எப்போ வந்து Z5 வந்து ஹோல் ஃபேமிலிக்கான ஆப்பாக மாறுதோ அப்போ இந்த கண்டென்ட்லாம் வெளியே போயிடும். இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது. இதை வந்து ஒரு ஆப்புக்கான கண்டென்ட்டாக ட்ரீட் பண்ணுங்கள், ஒரு அடல்ட்டுக்கான கண்டென்ட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஆ சார், இது சார் இது சார் இது Part 1 சார், 2ல வருவார் சார் அவரு. ஓகே, கடைசியில கேக்காத சார், இல்ல சார், பாசமலர் எடுத்த போ இருந்த சென்சார் போர்டா இப்ப இருக்கு? தயவுசெஞ்சு நீங்க சொல்லுங்க. நான் சகலகலாவலவன் பண்ணும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு டைலாக் சொன்னேன், அது ரெண்டு நாள் என்ன அர்த்தம் கேட்டாங்க, சென்சரில் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. நான் சொல்லும்போது அவங்க கட்ட வண்டியில் வருவாங்க, வண்டி என்ன ரிவர்ஸ் எடு, அவங்க காரில் வருவாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் வண்டிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் போகிற வசதி கிடையாது, உங்கள் வண்டிக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். இது சாதாரணமாக காரை வச்சு சொன்னது தான். அப்போ சென்சார் வாஸ் சோ ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வேற ஏதோ பார்த்தீங்களா, அன்றைக்கி இருக்கிற இந்த கேர்ள்ஸ் இது கை தட்டியிருக்க மாட்டாங்க. 2 hours பேச வச்சாங்க, என்னையும் சரவணின்னு மாற்றி நீங்கள் ஏதோ உள்ள அர்த்தத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. சத்தியமாக அப்படி சொல்லப்படவில்லை. அது இந்த ஒத்த வடி பாதையில் நான் கட்ட வண்டியில் நானும் கமல் இருப்போம், அம்பிகா காரில் வருவாங்க, இன்றைக்கி ரிவர்ஸ் கியர் இருக்குங்கிறத இப்படி சொல்லி வச்சேன். ஸோ ஹவு டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் டுடே. இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் எடுத்த படம், தெரிவு நடித்த படம். கெட்ட வார்த்தையை நல்ல வார்த்தை எப்போவாவது தான் பேசுகிறாங்க. ஸோ படங்கள்லேயே அந்த ரீச் வந்திருக்கு, பப்ளிக் ஸ்டார்டட் அக்செப்டிங் இட். அதை தான் நேச்சுரல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிக்ஷாகாரனை பற்றி கதை எடுத்தால் இனிமேல் அப்படி தான் இருக்கும் போல் இருக்கு இந்த காலத்தில். நான் அதை ஒத்துக்கல, உங்களை மாதிரி நான் அதை ஒத்துக்கல, அது வேற விஷயம். ஏன்னா என் பசங்களோட நான் உட்காந்து பேர பிள்ளைங்களோட பார்க்கச்சே கொஞ்சம் கூச்சம் இருக்கும், இல்லைன்னு இல்லை. பட் இட் இஸ் ஸ்டார்டட் பீங் அக்செப்டட் இன் சொசைட்டின்னு வரும்போது, அண்ட் வெப்சீரீஸில் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேன்னு இல்லை, நீங்கள் ஃபாரின் இதுலேயும் பாருங்கள், ஹிந்திலையும் பாருங்கள். நல்லவேளை இவங்க அவ்வளோ இதெல்லாம் போல. ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் அவங்க ஹியூமரை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சீரீஸுங்கிறதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டா இதே வெப்சீரீஸில் எத்தனையோ செக்ஸியாக அதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். தே ஹவ் நாட் ட்ரைட் ஆல் தேட். அது என்ன சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் அது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத, தே ஹாவ் டு கீப் இன் ட்ரெண்ட் வித் த மாடர்ன் சொசைட்டிங்கிறதுக்காக தான் அது பண்ணியிருக்காங்களே தவிர, மீனாவை இப்படி பேச வச்சு அவங்கள ஏதோ இறக்கணுங்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லாட்ட ஷீ வுட் ஹவ் ஆல்சோ நாட் டன் இட் அதர்வைஸ். எனக்கு தெரியும் வாட் டைப் ஆஃப் ரோல்ஸ் வி ஹவ் டன், நம்மளாம் எத்தனை பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் இறங்கி வந்து இது செஞ்சாகணும் போது, வெல், நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணுங்கிறது நடிகனோட ஒரு கடமை இல்லையா? ஸோ அவ்வளோதான் அது. அதில் என்ன இருக்குன்னா, அவங்கள அவர் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இருக்குது, அந்த கதையில் அந்த கேரக்டர் எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு, இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு என்ன தூண்டி விட்ருக்காங்கங்கிறத ப்ராபப்ளி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா இல்லையா, தட்ஸ் வாட் ஹீ மென்ட். அண்டு அஸ் ஐ செட், ஈவன் சென்சார் இஸ் ஸோ ஈஸி டுடே. இன்றைக்கி எவ்வளோ ஈஸியாக இருக்குது சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி கொஞ்சம் சில்க் ஸ்மித்தா வந்தபோது ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்ல காலம் போய், இன்றைக்கி வந்து சில்க் ஸ்மித்தா வந்து தேவதைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங்கிறதுக்கு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் ஷுர் டெஃபினட்டாக பசங்களுக்கு எடுக்கணுன்ற எண்ணத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று டெஃபினட்டாக, அது ஒன்று நீங்கள் தயவு செஞ்சு ப்ரெஸ்ஸில் அதை சொல்லுங்கள், அவர் சொல்ல நீங்களாவது சொல்லுங்கள், திஸ் இஸ் டெஃபினெட்லி அடல்ட் கண்டென்ட் தான். இதை பார்க்கும்போது தயவு செஞ்சு சின்ன பசங்களை பார்க்க வேண்டாம்னே சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஜானர் எங்கள் சின்ன வயசு பொண்ணுன்னு ஒன்று நடிக்கும்போது அதை நான் நடிக்க முடியுமா, இல்லை நீங்கள் நடிக்க முடியுமா? சின்ன பொண்ணு தானே யூஸ் ஆகணும், வேறு யார் நடிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அந்த அவள் அந்த சீனில் இல்லையே, அவள் வெல் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி.
இப்போ மீனா குழந்தையா இருக்கும்போது பல கொலை சீன்ஸ்லாம் அவள் பார்த்துருக்கேன். நாங்கள் பண்ணுற முதல் படமே தீர்ப்புகள் திருத்தப்படலாமே ரேப் அண்ட் மர்டர் தான் அவள் பார்த்துருக்கான்னு தான் கதையிலே வரும் அது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு பசங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லணும் ஆகணும், பிகாஸ் அவர் தே ஆர் வெரி கிளியர் அபவுட் இட், தேர் கண்டென்ட் திஸ் இஸ் நாட் மென் ஃபார் அதர். பட் டெஃபினட்டாக ஐ எம் ஷுர் ஜி ஃபைவ் ஆர் அதர் சேனல்ஸ் ஆல்சோ குழந்தைங்களுக்குன்னு தே வில் டெவலப் அன் ஆப் ஆல்சோ, யூ ஷுட் டூ தட் ஆல்சோ. அதில் கண்டிப்பாக எனக்கு வேஷம் கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் அவ்வளோ சொல்கிறார் என்னுடைய வார்த்தைகளை பற்றி. தினேஷ் ஓகே, மேடம் லெஃப்ட் டு ரைட் பேன் பண்ணி கேன் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் கவின். மாராஸ் டிவி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நான் கவின் ஸ்நேகிதன். மாராஸ் டிவி ஃபேஸ்புக் சேனல் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், நான் ரம்யா நம்பிசன் பேசுறேன். மாராஸ் டிவி ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.